श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांत आचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि। शिवासरंग परकाल मुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणे द्वैयुगागमांतं आचार्य भक्ति परिपूतमनर्गशीलं गोपाल देशिक मुनिं गुरुमाश्रयामः। जन्माद्यस्य यतोऽन्वयाधितरतश्चार्थेषभिज्ञस्वरार्थेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजोवारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितकैतवोत्र परमो निर्मत्सराणां सदां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिः तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। यस्वानुभावमखिल श्रुतिसारमेकमध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोन्धं संसारिनां करुणयाह पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा। श्रीमद्भागवतத்தோட முதல் ஸ்கந்தம் நாலாவது அத்தியாயத்தினுடைய உபன்யாசம். முதல் மூணு அத்தியாயத்தில் முதல்ல என்ன சொல்லிட்டார், சத்தியமான நித்தியமான சாஸ்வதமான பகவானை தியானம் பண்ணணும், கலிகாலத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் எப்படி பக்தி இல்லாமல் ஸ்ரத்த இல்லாமல் மந்த புத்தி உடையவர்களாகவும் தீர்க்க ஆயுஷ் இல்லாதவர்களாகவும் இருப்பா, அவர்களை கரையேற்றத்துக்கு என்ன வழி என்று நைமிசாரண்ய க்ஷேத்திரத்தில் சௌனகாதி முனிவர்கள் சூத பௌராணிக்கரை பார்த்து பிரஷ்னம் கேள்வி கேட்டா அப்படின்னு இருக்கு. அந்த முதல் அத்தியாயத்தில் சௌனகாதி முனிவர்கள் சூத்தரை பார்த்து கேள்வி கேட்குறா, பகவான் கிருஷ்ணன் எதுக்காக அவதாரம் பண்ணினார், பலராமன் தேவகி வசுதேவனுக்கு கிருஷ்ணனும் பலராமனும் அவதாரம் பண்ணதற்கான காரணம் என்ன, மத்ஸ்யகூர்ம வராதி வராகாதி அவதாரங்கள் என்னென்ன, பகவானுடைய லீலைகள்லாம் என்ன, பகவான் வந்து கிருஷ்ணன் அந்தர்தானமான பிறகு தர்மம் யாரை சரணமடைஞ்சது என்றெல்லாம் அப்படி கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு சூத்த பௌராணிகர் பக்தி ஞான வைராக்கியமான பாகவத தர்மத்தை பற்றி சொல்கிறேன் என்று ரெண்டாவது அத்தியாயத்தில் சொல்லி, பக்தினா என்ன, ஞானம்னா என்ன, வைராக்கியம்னா என்ன என்கின்றதை சுருக்கமாக சொல்லி, தர்மஸ்வனிஷ்டித பும்சாம் விஸ்வக்ஷேன கதாசுயா நூத்பாதையே யதிரதிம் ஸ்ரமயேவகி கேவலம்னு, நாம் பண்ணக்கூடிய தர்மமோ அனுஷ்டானமோ கர்மாக்களோ யாக யஜங்களோ தபஸோ சாதனைகளோ அதனால் நமக்கு கிருஷ்ணனிடத்தில் பக்தி உண்டாகலை அப்படின்னு சொன்னால் அது அனைத்தும் வீண் பிரயோஜனம் என்கின்றத சொல்லி, அப்புறம் பகவானுடைய அவதாரங்கள்லாம் கேட்டதுனால 22 அவதாரத்தை 22 அவதாரம் பாகவதம் சொல்கிறது,
22 அவதாரம். அதில் நமக்கு 10 அவதாரங்கள் தான் பிரதானமாக தெரியும். மத்ஸ்ய கூர்ம வராகம்னு 10 அவதாரம் தெரியும். இங்கே 22 அவதாரங்களை சொல்லி இந்த 22 அவதாரங்கள் தான் அப்படின்னு நினைக்காத, அவதாராகி அசங்கேயா என்று பகவானுடைய அவதாரங்கள் வந்து எண்ணிலடங்காதவை கணக்கிலடங்காதவை என்கின்றதை சொல்லி அந்த 3வது அத்தியாயத்தை பகவானுடைய அவதாரங்களை சொல்லி அந்த அவதாரங்களை காத்தாலையும் சாயங்காலமும் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுடைய சர்வ துக்கங்களும் அவர்களை விட்டு போயிடும். சாயம் பிராதர் கிருணன் பக்தியா துக்க கிராமாத் விமுச்சதே என்கின்றதை சொல்லி அதன் பிறகு அந்த 3வது அத்தியாயத்தில் பகவான் வந்து தான் மறைந்த பிறகு கலிகாலத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அவர்கள் அஜ்ஞானம் என்கின்ற இருள் இருந்ததுனால அந்த அஜ்ஞானங்கிற இருளை போக்கிறதுக்கு ஞானம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமத் பாகவதமான ஒரு ஒளி உண்டானாத்தான் வழி, வேற கதியே கிடையாது அப்படிங்கிறதுக்காக பாகவதம் வந்தது என்று சொல்லி 3 அத்தியாயத்தை முடிச்சுட்டார். இப்போ 4வது அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார். இதி ப்ருவாணம் சம்ஸ்தூய முனீனாம் தீர்க்கசத்ரிநாம் விருத்த குலபதி சூதம் பஹ்வ்ருஜ சௌனகோப்ரவீத். சௌனகர் அப்படிங்கிற முனிவர் தீர்க்கசத்திரங்கிற யாகம் பண்ணுறார் நைமிசாரண்ய க்ஷேத்திரத்தில். முதல்லையே சொன்னோம் அந்த சௌனகாதி முனிவர்களில் சௌனகர் பிரம்மஜானி, வேதத்தை முழுக்க அத்தியனம் பண்ணி அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சின்றவர். சூதர் வந்து இப்படி பகவானுடைய அவதாரங்களெல்லாம் போன அத்தியாயத்தில் சொல்லி முடித்ததுனால அந்த சூத்தரிடத்தில் சௌனக முனிவர் மறுபடியும் கேள்வி கேட்கிறார். சூத சூத மகாபாக வதனோ வததாம் வர கதாம் பாகவதீம் புண்ணியாம் யதாக பகவான் சுகஹாம். சூத பௌராணிக்கரை பார்த்து சொன்னார், பெரிய பாக்கியம் பண்ணினவர்களே யார் உயர்ந்தவர்னா சூத்தர் தானம். ஏன் அப்படின்னா வியாசருடைய சிஷ்யர் அப்படிங்கிறது ஒரு மகிமை. வியாசர் வந்து எல்லா சாஸ்திரங்களை எழுதியும் அது அனைத்தும் சூத பௌராணிகருக்கு தெரியுமா, அதனால் சூத்தருக்கு அவ்வளோ மகிமை. மேலும் கதாம் பாகவதீம் புண்ணியாம் யதாக பகவான் சுகஹாம். சுகபிரம்ம மகரிஷி பரீட்சித்து மகாராஜாவுக்கு சொன்ன அந்த ஸ்ரீமத் பாகவதங்கிற கதையை எங்களுக்கு சொல்லணும். கஸ்மின் யுகே பிரவருத்தேயம் ஸ்தானே வா கேன ஹேதுனா குத சஞ்சோதித கிருஷ்ணா கிருதவான் சம்ஹிதாம் முனிஹி. கஸ்மின் யுகேன்னு கேட்குறார், எந்த யுகத்தில் நடந்தது இந்த சுகருக்கும் பரீட்சித்துக்கும் ஒரு பேச்சுவார்த்தை, எந்த யுகத்தில்? மேலே என்ன அப்படின்னா, அந்த பாகவதங்கிற ஒரு புராண வருவதற்கான காரணம் என்ன, அது வியாசர் செய்யும்படி அவரை யார் கிளப்பி விட்டது? தஸ்ய புத்திரோ மகாயோகி சமதிருங் நிர்விகல்பகா ஏகாந்தமதிஹி உன்னித்ரோ கூடோ மூட இவேயதே. வியாசருடைய புத்திரர் சுகபிரம்ம முனிவர், அவர் யாருன்னா மகாயோகி. அவருக்கு என்னன்னா, பிரம்மம் அப்படிங்கிறது சர்வ இடத்துலையும் வியாபிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையே இருக்கக்கூடியவர். ஏகாந்தமதிகின்ற ஒரே எண்ணம் தானே அவருக்கு, பிரம்மத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு. அந்த பிரம்மத்துக்கு அப்படி ஒரு மகிமை. அவருக்கு என்னன்னா, அவரை மாயை தொடவே தொடாது அந்த சுகபிரம்ம முனிவரை. மாயைனா என்ன? பொதுவாக மாயைன்னு சொல்கிறோம். மாயை அப்படின்னா என்ன அர்த்தம்? மாயை அப்படின்னா பகவத்குணத்துக்கு வர முடியாமல் உலக விஷயத்துக்கு போகிறது எல்லாமே மாயை தான்.
பாகவதம் படிக்கணும், பாகவதம் கேட்கணும், பாகவதம் சேவிக்கணும். சம்பிரதாயத்தில் சேவிக்கிறதுன்னு சொல்லணும். பாகவதம் இன்றைக்கி உபன்யாசம் கேட்டியா அப்படின்னா டைமே இல்லை, வேலை இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாய. உபன்யாசம் நான் கேட்டனே அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவன்கிட்ட மாயையே கிடையாதுன்னு அர்த்தம். அதனால் தலைக்கு மேலே வேலை இருக்குது. நான் எப்படி பகவத்குணத்துக்கு வருது, சத்சங்கத்துக்கு வருது அப்படின்னு சத்சங்கத்துக்கு காரணம் வேலை அது இதுன்னு சொல்லிட்டு எவன் இருக்கானோ அவனுக்கு இன்னும் நிறையா வேலையை கொடுப்பேன்னு பெருமாளே சொல்கிறான். எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு பகவத்குணம் கேட்கணும் அப்படின்னு எவன் ஸ்ரத்தையாக வரானோ அவனுக்கு நான் அனுகூலம்னு சொல்கிறான். அதுக்கு அவனை அந்த மாதிரி பகவத்குணம் கேட்கறதுக்கு நான் அனுகூலம் பண்ணி தருவேன் அப்படிங்கிறான். அப்போ அது மாதிரி இருக்கும்போது அந்த மாயை, பகவத்குணத்தை தவிர வேறு எந்த சிந்தனையுமே இல்லாதவர் சுகர். காரணம் மாயை ஜெயிச்சவர். சாப்பாடு தெரியாது, தூக்கம் கிடையாது, அப்படி ஒரு 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 பைத்தியகாரன் மாதிரி இருப்பாராம். அவரை பற்றி சொல்கிறார் சுகரை பற்றி. திருஷ்டுவானு யாந்தம் ரிஷிமாத்மஜமப்ய நக்னம் தேவ்யோ ஹ்ரியா பரிததுர்ன சுதஸ்ய சித்திரம் தத்வீக்ஷ பிருச்சதி முனோ ஜகதுஸ்தவாஸ்தி ஸ்திரீ பும்பிதா நது சுதஸ்ய விவிக்த திருஷ்டேஹே. ஸ்திரீ பும்பிதா நது சுதஸ்ய நத், அதாவது ஸ்திரீ புருஷ பேதம் கூட சுகபிரம்ம முனிவருக்கு தெரியாதான். ஸ்திரீ புருஷ பேதம் கூட தெரியாமல் இருக்க முடியுமா? தேவதா ஸ்திரீகள்லாம் குளத்தில் குளிச்சுட்டு இருக்கா, சுகபிரம்ம முனிவர் திகம்பரனாக போகிறார். தேவதா ஸ்திரீகளுக்கு சுகரை பார்த்து ஒரு கிளர்ச்சியும் வரலை, சுகருக்கு தேவதாஸ்திரிகளை பார்த்து கிளர்ச்சி வரலை. அப்படின்னா என்னன்னா உத்தம நிலை, அது உத்தம நிலை. சாதாரணமாக இந்திரியங்களை அடக்கணும் அப்படின்னு ஒரு மனுஷன் நினைக்கிறதுங்கிற எண்ணமே வராது முதல்ல. இந்திரிய புலனை அடக்கணும் அப்படின்னு யாராவது இருக்காளோ? புலன்கிற சிந்தனையே இல்லாமல் தான் இருக்கா. கண்ணு ஒரு விஷயத்தை பார்க்கலாமா கூடாதா அப்படிங்கிற புத்தி சொல்கிறத கேட்கறதே கிடையாது. கண்ணு எதவானா பார்க்கறது, காது எதவானா கேட்கறது அப்படின்னு புலன்கள் இந்திரியங்கள் வந்து இந்திரியங்கள் விஷய சுகத்துக்கு ஆசையாக போயிடுறது. அப்போ அந்த விஷய சுகத்திலேருந்து ஒருத்தன் ஜெயிக்கணும்னா எவ்வளோ பெரிய விஷயம். சாமான்யமாக ஒரு மனுஷன் ஒரு ஸ்திரீயை பார்த்தாலே அவனுக்கு இந்திரியங்கள் வந்து ஆசையை தூண்டுறது. சாமானிய மனுஷன் இந்த லோகத்தில் இருக்கிற ஒரு ஸ்திரீனிடத்துலேயே மயங்கிறான் அப்படின்னா அவனுக்கு தேவதா ஸ்திரீகள்லாம் வந்து நின்றா என்ன ஆகும்? அப்போ என்னன்னா அப்போ சுகர் அதெல்லாம் ஜெயித்தவர். ஸ்திரீ பும்பிதா நது சுதஸ்ய விவித்த திருஷ்டேகே கதமாலக்ஷித பௌரைஹி சம்பிராப்த குருஜாங்கலான் உன்மத்த மூக ஜடவத் விசரன் கஜசாஹ்வயே. அப்படி உண்மத்தனா ஒரு ஜடம் போல குருஜாங்கலம் பாஞ்சாலம் குரு தேசம் ஜாங்கல தேசம் போன்ற பல தேசங்களுக்கெல்லாம் நடந்து போவாராம். நடந்து போகக்கூடியவர், ஒரு யானை எப்படி போகுமோ அது மாதிரி அவர் பாட்டும் போவர். கதம் வா பாண்டவேயஸ்ய ராஜரிஷேர் முனிநாசக சம்வாத சமபூத்தாத எத்ரைஷா சாத்வதி ஸ்ருதிஹி. அப்பேற்பட்ட அந்த சுகபிரம்ம முனிவர் ஒவ்வொரு தேசத்துக்கும் போய் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் போய் நிற்பாராம். ஒரு ஆத்து வாசலில் போய் பிக்ஷ வாங்குற வியாஜத்தில் நிற்பார். ச கோதோகன மாத்திரம் ஹி கிரகேஷு கிரகமே தினாம் அவேக்ஷதே மகாபாகா தீர்த்தி குருவன் ததாசிரமம். ச கோதோகன மாத்திரம் நீங்கள் சொல்லியிருக்கா, ஒரு சந்நியாசியோ இல்லை ஒரு பிரம்மச்சாரி சந்நியாசி ஆனாலோ அவர்கள்லாம் சந்நியாசியாக இருக்கிறவா கையில் வாட்ச் கட்டிக்கக்கூடாது, டைம் பார்த்துலாம் வேலை செய்யக்கூடாது. ஆனால் அவள் வந்து பிக்ஷை எடுத்து தான் அன்றைய பொழுதை போக்கணும்.
பிக்ஷை எடுக்கணுங்கிறதுனால என்னத்துக்கும் சாயங்காலத்துக்கு இருக்கட்டும் நாளைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்தாத்தில் போய் சாப்பாடை வாங்கின்னு வந்து அதை கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வச்சுண்டு அப்படிலாம் சன்னியாசிகள் இருக்கக்கூடாது. ஏன்னா அன்றைக்கு பொழுதுக்கு என்ன தேவையோ அவ்வளவு ஒரு 10 கவளம் 12 கவளம் வாயில் போட்டு அத்தோடு முடிச்சுடணுமா, அதுக்கு மேலே சேர்த்து வச்சுக்கூடாது. ஏன்னா ஒரு சன்னியாசி சொத்து சேர்க்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது, அதுக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு சன்னியாசி என்ன பண்ணினார், காட்டில் தபசு பண்ணிட்டு இருந்தார் ஒரு குடிசையில். அவர் 2 கௌபீனம் வச்சுருந்தார். கௌபீனம்னா கோவணம், ஒன்று கட்டிக்கிறதுக்கும் ஒன்று மாற்றிக்கிற வஸ்து வஸ்திரம் ரெண்டு தான் வச்சுக்கணும், கட்டிக்கிறது ஒன்று மாற்றிக்கிறது ஒன்று. சன்னியாசிக்கு சொத்து இவ்வளவு தான். கட்டிக்கிறத கட்டின்ட்டு மாற்றிக்கிறத துவச்சி உலர்த்தியிருக்கார். அவர் இருந்த குளிசையில் எலி வந்து அதை கடிச்செடுத்து அந்த கௌபீனத்தை. உடனே அவருக்கு ரொம்ப கோபம் வந்தது, என்னுடைய கௌபீனத்தை கடிக்கிறியா எலி, உனக்கு ஒரு வழி பண்ணுறேன் பாருன்னு நகரத்துக்குள்ளே போய் ஒரு பூனையை வாங்கிட்டு வந்தார். பூனை தானே எலியை பிடிக்கும். பூனையை வாங்கின்னு வந்து குடிசையில் விட்டார். பூனை எலியை சாப்பிட ஆரம்பித்தது. பூனை நாளுக்கு நாள் இழைச்சி போக ஆரம்பிச்சிடுத்து. பூனைக்கு பலம் வேணுமே, பூனைக்கு பால் கொடுக்கணும், பால் சாப்பிட்டா தெம்பாக இருக்குமேன்ட்டு பால் எங்கேருந்து வாங்கிட்டு வருது, மாடு இருந்தால் தான் பால் கறக்க முடியும். அதனால் ஒரு மாட்டை வாங்கினார். மாட்டை வாங்கி மாட்டுக்கு ஒரு கொட்டகை கட்டி புண்ணாக்கு போட்டு மாட்டுக்கு புண்ணாக்கெல்லாம் வாங்கி அதுக்கு பால் கறக்கிறது, சாணி அள்ளுறது. அவர் பார்த்தார் என் தபசு பண்ணுறதா இந்த மாடை பார்த்துக்கிறதான்ட்டு, மாடை பார்த்துக்க தன்னால் முடியல, அதுக்கு ஒரு பையனை வேலைக்கு வைப்போம் அப்படின்னு ஒரு பையனை வேலைக்கு வச்சார். அந்த பையனுக்கும் தனக்கும் தான் கூட சாப்பாடு இல்லாமல் இருந்துடலாம், அந்த பையன் சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியுமா? அப்போ அதுக்கு என்ன பண்ணார், அந்த பையனுக்கு சாப்பாடு வேணும்னா தலிக சமைக்கணுமே, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசித்தார். அதுக்கு ஒரு மாமியை வேலைக்கு வைக்கலான்னு முடிவு பண்ணார். அப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த மாமியை இவர் கல்யாணம் பண்ணிட்டார். கடைசியில் இவர் கல்யாணம் பண்ணிட்டு மாமி மாமா பையன் குடும்பம்னு கிரகஸ்தனாக போயிட்டார் சன்னியாசி. சன்னியாசி இப்படி கொஞ்சம் பற்றுதல் அடைஞ்சா பந்தம் வந்துடும், சன்னியாசிகளுக்கு பந்தம் கூடார். அப்போ அது மாதிரி பந்தம் இல்லாதவர் சுகபிரம்ம முனிவர். ச கோதோகன மாத்திரம்னு சொல்லிட்டார். ஒவ்வொருத்தருடைய ஆத்து வாசல்லையும் வந்து அவருக்கு பவதி பிக்ஷாந்தேஹி அப்படின்னு கேட்பார். எவ்வளோ நேரம் கேட்பார்னர், ச கோதோகன மாத்திரம், ஒரு பசுமாட்டினுடைய மடியிலேருந்து பாலை கறக்கிறதுக்கு எத்தனை நேரமோ அத்தனை நேரம் ஒரு ஆத்து வாசலில் நிற்பார். அந்த காலத்தில் அதெல்லாம் பால் கறக்கிறது அதெல்லாம் பிராமணர்களே மாடு வச்சுட்டு இருப்பா பாலை கறப்பா, அவளுக்கு தெரியும். இன்றைக்கி போய் பால் கறக்கிறதுனா என்ன அப்படின்னே தெரியாது. அதான் கவர் பால் வாங்கிட்டு வந்துடுறோம், பேக்கெட் பால் கிடச்சிடுறது, ஆற்றுலேயே வந்து போட்டுடுறோம். அதனால் நமக்கு பசுமாடும் தெரியாது எருமாடும் தெரியாது, அப்போ நமக்கு பகலும் தெரியாது ராத்திரியும் தெரியாது அந்த மாதிரி. அப்போ அது மாதிரி கோதோகன மாத்திரம் அப்போ அப்படி போய் நிற்பார். அஸ்தினாபுரத்துக்கெல்லாம் போவாராம் அப்படி. மேலே என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தர் ஆத்து வாசல்லையும் போய் நிற்கக்கூடிய சுகபிரம்ம முனிவர் பிக்ஷைக்காகவா நிற்கிறார் அப்படின்னு கேட்டால், பிக்ஷைக்கு இல்லை. பின்ன என்னன்னா யார் ஆத்து வாசல்லையாவது நிற்கும் பொழுது அந்த ஆத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏதோ பெரியவர் வந்திருக்கார் ஒரு மகாத்மா போல இருக்கு, நம்ம ஏதாவது அவர்கிட்ட நல்ல விஷயம் சத்விஷயம் கேட்டுக்கலாம் அப்படின்னு வருவாளோ என்று நினச்சி ஒவ்வொருத்தர் ஆத்து வாசல்லையும் போய் நிற்கிறார். ஆனால் அவர் எங்கெல்லாம் போய் நிற்கிறாரோ ஒருத்தருமே இவரை கண்டுக்கிறதே இல்லை. ஒருத்தர் ஆற்று வாசல்லையும் போனால் அப்போ தான் ஒருத்தர் நன்னா போத்தின்னு தூங்குறாளாம், ஒருத்தர் கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிறாளாம், ஒருத்தர் நாய்க்கு சோறு வச்சுட்டு இருக்காளாம், ஒருத்தர் வந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காளாம், ஒருத்தர் வம்பு கதை பேசின்னு இருக்காளாம், ஒருத்தர் உலக கதையை பேசின்னு இருக்காளாம். இதெல்லாம் பார்க்குறார் சுகர். சே, இவா எங்கே பாகவதம் கேட்க போகிறா, இவா கேட்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி காட்டுக்கு போயிடுவான். காட்டுக்கு போயிட்டார்னா அப்புறம் எவ்வளோ பெரிய நஷ்டம், சுகபிரம்ம முனிவர்
ஆத்மாராமன்னு பின்னாடி சொல்ல போகிறான் அவரை. பிரம்மத்தினுடைய உத்தம நிலையில் இருக்கக்கூடிய பிரம்மமே அவர் தான். அப்பேற்பட்டவர் ஒருத்தராத்து வாசலில் வந்து நிற்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஒரு பகவத்குணம் கேட்க ஒருத்தரும் வரலையே, இது பெரிய நஷ்டம் இல்லையா அப்படின்னா அங்கே வியாக்கியானம் பண்ணுறா, இது நஷ்டம் இல்லை இது லாபம். என்ன லாபம்னா, எப்போ சுகபிரம்ம முனிவர் எப்போ சுகபிரம்ம முனிவர் ஒருத்தருடைய ஆத்து வாசலில் வந்து நின்றுட்டாரோ அப்போவே சங்கல்பமா என்னன்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடியவனுக்கு இந்த பிறவி இல்லாட்டாலும் அடுத்த பிறவிலையாவது பாகவதம் கிடைக்கட்டும்னு ஆசீர்வாதம் அது சுகபிரம்ம முனிவர் வந்தது. அதனால தான் இங்கே சொல்கிறா, நமக்கும் இப்போ பாகவதம் கிடச்சிருக்குன்னா சுகபிரம்ம முனிவர் நம்மாத்து வாசல்லையும் வந்திருப்பா போல இருக்கே, இல்லைனா பாகவதம் கிடைக்குமா? எவ்வளவு பெரிய பெரிய தனம் இது, பாகவதம் பெரிய தனம். இந்த தனம் அழிவில்லாத தனம். பாகவதத்தில் நீங்கள் ஒரு ஸ்லோகம் தெரிஞ்சுட்டா கூட பிரயோஜனம்தான். அதனால் இந்த இடத்துல சொல்கிறார், அப்பேற்பட்ட சுகர் பரீட்சித்து ராஜன்தான் பாகவதம் கேட்பதற்கு தகுதியானவன். அபிமன்யு சுதம் சூத பிராகுர் பாகவதோத்தமம் அப்படின்னு முடிவு பண்ணார். அப்போது பரீட்சித்து எப்பேற்பட்ட பாக்கியவான், தஸ்ய ஜன்ம மகா ஆச்சரியம் கர்மாணி ச கிருணீஹினஹா ச சம்ராட் கஸ்ய வாகேதோஹோ பாண்டூனாம் மானவர்தனஹா பிராயோபவிஷ்டோ கங்காயாம் அநாதிருத்யாதிராட்ஸ்ரியம். அப்போ பரீட்சித்தனுடைய பிறப்பே ஆச்சரியமானதுன்னு பாகவதம் சொல்கிறது. அப்பேற்பட்ட அந்த பாண்டவனுடைய வம்சத்தில் வந்த பரீட்சித்து சர்வ ராஜ்யத்தையும் தியாகம் பண்ணிட்டு சாப்பிட்றதில்லை தூங்கறதில்லை உயிர் போகிற வரைக்கும் விரதம் அப்படின்னு அந்த கங்கைக்கரையில் வந்து உட்காந்துட்டானே, என்ன காரணம்? மேலும் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல சொல்கிறார், நமந்தியத் பாத நிகேதமாத்மனா சிவாய ஹானி யதனானி சத்ரவஹம் கதம் சவீரஸ்ரியமங்கதுஸ்தியஜாம் யுவைஷதோத்ஸ்ரஷ்டு மகோ சஹாசுபிஹி சிவாய லோகஸ்ய பவாய பூதயேய உத்தமஸ்லோகபராயணா ஜனாஹாம் ஜீவந்தி நாத்மார்த்தமசௌ பராஸ்ரயம் முமோச நிர்வித்ய குதஹ் கலேவரம். எந்த ஒரு சொத்துக்காக பஞ்சபாண்டவர்களும் கௌரவர்களும் அடிச்சுண்டாலோ அந்த சொத்து ரெண்டுமே அடிச்சுக்காமல் பரீட்சித்ராஜனுக்கு வந்துடுது. மேலும் பல ராஜாக்கள் பரீட்சித்தினுடைய திருவடியில் வந்து நிறையா வைர வைடூரிய ஐஸ்வர்யங்களை சமர்ப்பிப்பாளாம், கொண்டு வந்து கொட்டுவா. அப்படி இருக்கும் பொழுது அந்த பரீட்சித்ராஜன் அது எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு அவனுக்கு கங்கைக்கரைக்கு வர வேண்டிய வைராக்கியம் எப்படி வந்தது? நம்மெல்லாம் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு செயின் ஒரு 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 நெக்லஸ் மிஞ்சி போனால் சரி ஒன்று ரெண்டு ஒரு பத்துன்னே வச்சுக்கோ, பத்து நெக்லஸ் இருக்குன்னா அதை பீரோவில் வச்சு வச்சு டெய்லி தரம் திறந்து பார்த்துப்போம். ஒரு ஒரு பத்து ரூபா இருந்தால் அதையே பரிசில் வச்சு வச்சு திறந்து திறந்து பத்து தடவை திறந்து 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 பார்க்குறோம் பார்ப்போம் பொதுவாக எல்லோரும். ஆனால் பரீட்சித்ராஜன் எவ்வளோ பெரிய சொத்து வச்சிருந்தான் அத்தனையும் தியாகம் பண்ணிட்டானே அப்படின்னும் பொழுது என்ன காரணம்? இதெல்லாம் எங்களுக்கு சொல்லணும் என்று இவர்கள் சௌனக முனிவர்கள் சூத்தரை பார்த்து கேட்டார். உடனே சூத்த பௌராணிக்கர் சொல்கிறார், துவாபரே சமனு பிராப்தே திருத்தீயே யுகபரியே ஜாத பராசராத் யோகி வாசவியாம் கலையா ஹரேஹேம். துவாபர யுகத்தினுடைய கடைசி கலிகாலத்தினுடைய ஆரம்பத்தில் துவாபர யுகத்தினுடைய கடைசியில் சாட்சாத்
பராசர முனிவருக்கும் சத்தியவதியினிடத்திலையும் மத்ஸ்யகந்தின்னு சொல்லுவா. அவளிடத்தில் தோன்றின வியாசர், அந்த வியாசர் வந்து ச கதாச்சித் சரஸ்வத்யா உபஸ்பிருஷ்ய ஜலம் சுச்சிஹி விவிக்த தேச ஆசீன உதிதே ரவிமண்டலே பராவரக்ஞஸ்ய ரிஷிஹி காலேனாவ்யக்தரம் ஹசம் காலேனாவ்யக்தரம் ஹசா யுகதர்ம வியதிகரம் பிராப்தம் புவி யுகே யுகே பௌதிகானாம் ச பாவானாம் சக்தி ஹ்ராஷம் ச தத்கிருதம் அஸ்ரத்ததானான் நிஸ்ஸத்வான் துர்மேதான் ஹ்ரசிதாயுஷாம். வியாசருடைய அவதார காலத்தில் வியாசர் சர்வலோகம் சர்வ காலமும் அறிந்தவர். மூன்று காலமும் தெரியுமா அவளுக்கு? மூன்று காலம்னா இப்போ நடந்துட்டுருக்கிற யுகம், இதுக்கு முன்னாடி யுகம், வரப்போகிற யுகம், இது மூன்றும் வியாசருக்கு தெரியுமா? தன் ஞான திருஷ்டியிலே தெரிஞ்சுடுவர். வியாசர் சரஸ்வதி நதி தீரத்தில் உட்காந்துண்டு ஆச்சமணியம் பண்ணிட்டு கண்ணை மூடி தியானம் பண்ணுறார். வியாசர் துவாபர யுகத்தினுடைய கடைசியில் வந்ததுனால அவருக்கு முன்னாடி யுகம் திரேதாயுகம். திரேதாயுகத்தில் ராமாவதார லீலைகளெல்லாம் ஆனந்தமாக பார்த்தார். துவாபர யுகத்தில் கிருஷ்ணலீலைகளை அதையும் ஆனந்தமாக அனுபவித்தார். அதோடு விட்டிருக்கலாம். கலிகாலத்தில் நம்மளை பார்த்துட்டாராம் வியாசர். கலிகாலத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்தார். என்ன ஆயிடுத்துன்னா, பௌத்திகானாம் ச பாவானாம், ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரெண்டுமே அவ வீக்காக இருப்பாளாம் கலிகால ஜனங்கள். கலிகாலத்தில் இருக்கிற வாழ்க்கை அவ்வளோ சக்தியும் ஒன்றும் கிடையாது. எல்லாம் அதாவது கலசல் உடையவர்கள். அனுஷ்டானம் கிடையாது, ஆச்சாரம் கிடையாது. அந்த அனுஷ்டான ஆச்சாரங்கள்லாம் கலந்து போயிடும். இந்த வர்ணாசிரம தர்மங்களும் கெட்டு போயிடும். அதனால் இப்படி இருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்து வியாசர் ரொம்ப கவலைப்பட்டு இந்த ஜனங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் பண்ணணும் அப்படிங்கிறது வியாசருடைய கவலை. சாமானிய மனுஷனும் கவலைப்படுறான், மகாத்மாக்களும் கவலைப்படுவா. சாமானிய மனுஷன் எதுக்காக கவலைப்படுவான்? அடுத்த மாதம் இந்த மாதிரி கடன்கள் இருக்கே, இதெல்லாம் எப்படி சரி பண்ண போகிறேன், வரக்கூடிய பணமோ இவ்வளவு தான் அப்படின்னு அதை நினச்சிட்டு கவலைப்படுவான். மகான்கள் சாதுக்கள் இவாள்லாம் எதுக்கு கவலைப்படுவான்னா, இவாள்லாம் சாதாரண ஜனங்கள் எப்படி கவலைப்படுறா உலக விஷயத்தில், அவளை எப்படி கரையேற்ற போகிறோம்னு கவலைப்படுவான். அதனால் வியாசருக்கு அப்படி ஒரு கவலை. அதனால் சாதுருஹோத்திரம் கர்மசுத்தம் பிரஜானாம் வீக்ஷ வைதிகம் வியததாத் யஜ்ஞ சந்தத்யை வேதமேகம் சதுர்விதம் ருக்யஜ சாம அதர்வாக்கியா வேதாச்சத்வார உத்ருதாஹ இதிஹாச புராணம் ச பஞ்சமோ வேத உச்சதே தத்ர ருக்வேததர பைலஹ சாமகோ ஜெய்மினிஹ் கவிஹ வைஷம்பாயன ஏவைகோ நிஷ்ணாதோ யஜுஷாமுத அதர்வாங்கிரசாமாசீத் சுமந்துர் தாருணோ முனிஹி இதிகாச புராணானாம் பிதாமே ரோமஹர்ஷனஹாம். ஒரே வேதமாக இருந்ததை நான்கு வேதமாக ருக் யஜு சாமம் அதர்வணம் என்று நாலு வேதமாக பிரித்து கொடுத்தார். மகாபாரதம் ராமாயணம் போன்ற இதிகாச புராணங்கள் எல்லாத்தையும் அஞ்சாவது வேதமாக பிரித்தார் செய்தார். ருக்வேதம் அப்படிங்கிற வேதத்தை பைலர் அப்படிங்கிறவருக்கு அனுகிரகம் பண்ணி சொல்லி கொடுத்தார். ஜெய்மினி அப்படிங்கிறவரிடத்தில் யஜுர்வேத சாமவேதத்தை கொடுத்தார். வைஷம்பாயனரிடத்தில் யஜுர்வேதத்தையும் ஆங்கிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவரிடத்தில் அதர்வன வேதத்தையும் இதிகாச புராணங்களை ரோமஹர்ஷனர்னு சொல்லக்கூடிய இந்த சூத்தருடைய தகப்பனாரிடத்துலையும் அனுகிரகம் பண்ணினார் வியாசர். இப்படி இதெல்லாம் செய்து அவரவர்கள் அவரவர்களுடைய சிஷ்யர்களுக்கு அவரவர்கள் அவரவர்கள் சிஷ்யர்களுக்கு இது அப்படியே பரம்பரை பரம்பரையாக சொல்லி கொடுத்து வரும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணினர். அதன் பிறகு ஸ்திரீசூத்ர த்விஜபந்தூனாம் த்ரயீன ஸ்ருதி கோச்சராம் கர்மஸ்ரேயசி மூடானாம் ஸ்ரேய ஏவம் பவேதிக
इति भारतमाख्यानं कृपया मुनिना कृतम्। இந்த வேதங்கள்லாம் ஸ்திரீகள் காதல கூட படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். ஸ்திரீகள் காதலியும் நாலாவது வர்ணத்தவன் காதலியும் த்விஜபந்துன்னு சொல்லக்கூடிய பூணல் போட்டு சந்தியாவந்தனாதி அனுஷ்டானங்கள் கர்மாக்கள் செய்யாமல் எவன் இருக்கானோ அவனுக்கும் வேதம் தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். பிராமணனாக பிறந்ததுனால வேதம் கற்றுக்கலான்னு அர்த்தம் இல்லை. பிராமணனாக பிறந்து அவன் வந்து அப்பா அம்மாவுக்கோ கர்மானுஷ்டானங்கள் அப்பா அம்மா போயிட்டானா ஸ்ரத்தையாக காரியம் பண்ணலைன்னா, இல்லை ஒரு சந்தியாவந்தனாஜ அனுஷ்டானம் கூட ஸ்ரத்தையாக பண்ணலைன்னா அவனுக்கு வேதம் தகுதி கிடையாதுன்ட்டு. அப்போ இவர்களுக்கெல்லாம் இவர்களுக்காக தான் இதிகாச புராணங்கள் சொன்னதே. அதனால் இப்படி வேதவியாசர் சர்வ விஷயங்களையும் இப்படி பிரிச்சிட்டு அதன் பிறகு என்னென்னா, கிம் வா பாகவதா தர்மான பிராயேன நிரூபிதாக பிரியா பரமஹம்சானாம் தயேவஹ்யச்சுத பிரியாக தஸ்யைவம் கிலமாத்மானம் மன்யமானஸ்ய கித்யதா கிருஷ்ணஸ்ய நாரதோப்யாகாத் ஆஸ்ரமம் பிராகுதாஹிருதம். இப்படி சர்வ விஷயங்களையும் பிரித்து ஜனங்களுக்கு பிரயோஜனப்படும் என்று மகாபாரதங்கள்லாம் செய்து அதில் சர்வ தர்மங்களையும் எழுதி தான் அவதாரம் பண்ணினதற்கான காரியம் நிறைவடைந்தது என்று வியாசர் நினைத்து சரஸ்வதி தீரத்தில் அப்படி ஆச்சமணியம் பண்ணி தியானம் பண்ணுறார். அப்போது வியாசருக்கு என்ன ஆயிடுத்துன்னா, இந்த விஷயம் கூட அவரை சமாதானப்படுத்தலை. வேதத்தை பிரித்ததுனாலேயோ இதிகாச புராணங்கள் பண்ணதுனாலேயோ இவ்வளவு செய்தும் ஜனங்களுக்கு இதெல்லாம் பிரயோஜனப்படாதேன்னு கவலை, மனக்லேஷம். அப்போ பகவானை பற்றி சொன்னது போகலை அப்படிங்கிறத உணர்ந்தார். அப்படி உணர்ந்து பாகவதம் செய்யறதுக்கு முன்னாடி இவ்வளவு கவலை, இவ்வளவு செய்தும் திருப்தி உண்டாகலை. அப்போ அப்படி கவலைப்பட்டு இருக்கும் பொழுது அவருடைய ஆசிரமத்துக்கு நாரத முனிவர் வரார். தமபிஜாய சகசா பிரத்யுத்தாயாகதம் முனிஹி பூஜையாமாச விதிவத் நாரதம் சுரபூஜிதம். அப்பேற்பட்ட நாரதர் வந்ததை பார்த்து அவரை எதிர்கொண்டு அழைத்து அவருக்கு அர்க்யபாத்தியம் பூஜைகள்லாம் செய்து அவருக்கு என்ன முறைப்படி பூஜை செய்யணுமோ அந்த ஆராதனையை செய்து அவரை உட்கார வைத்து வியாசர் கவலையாக இருந்தாராம். நாரதர் இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு ராமரையே தெரிஞ்சிருக்கார். நாரதர் இல்லைன்னா கிருஷ்ணரையும் தெரிஞ்சிருக்கார். ஏன்னா நமக்கு ராமாயணம் வந்ததுக்கு காரணம் நாரதர் தான். அதுபோல் இப்போ பாகவதம் வியாசர் எழுதுகிறார் அப்படின்னா அதுக்கும் காரணம் நாரதர் தான். அப்போ அப்பேற்பட்ட நாரதர் அவரை வந்து அனுப்பி, அவர் பகவானே அனுப்பி வியாசருக்கு தெளிவு கொடுக்கணும் என்று வியாசருடைய ஆசிரமத்துக்கு நாரதரே வந்தார் அப்படின்னு இந்த அத்தியாயம் வியாசருடைய மகிமை, நாரதர் வியாசருடைய கவலையை போக்கிறதுக்காக வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயம் நமக்கு அந்த விஷயத்தை சொல்கிறது. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.